மக்கள் ஃபைனலாக நமது ஈரோடு மாவட்டம் மொடக்கூர் குன்றியும் சிவகரையில் இந்த ஆம்ப்ரி உள்ள போங்க. ஓட்டிட்டு பைக் ஓட்டுறாரு தானே. 171 அப்போ 71 அதில் ஒரு 10 84 கிலோமீட்டருங்க. 84 கிலோமீட்டர் கிடைக்குது இந்த ஆம்பயர் மேக்னஸ் ஸ்கூட்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் ஸ்தம்பிளைன்னு டைட்டிலே பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, எங்கள் அப்பாவுடைய ரொம்ப நாளத்து ஒரு ஆசை, ஒரு கரண்ட் ஸ்கூட்டி ஒன்று எடுத்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்றைக்கி நிறைவேற்ற போகிறேன். கரண்ட் ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுக்க போகிறேன் மக்களே, ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுக்க போகிறேன். ஆம்ஃபயர் நினைக்கிறேன், ஆம்ஃப்ரீ ஏஎம் அது கரெக்டாக ப்ரொனன்சேஷன் எனக்கு பணத்தில் ஆம்ஃப்ரீ ஆம்ஃபயராக இருந்து சொன்னாங்க. எங்கள் ஏரியா சிவகிரி, ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சிவகிரியிலேயே இருக்குதுங்க. ஷோரூமும் இருக்குது, அவங்க சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்திலேயே பெரிய சர்வீஸ் சென்டர் அவ இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் நானும் இந்த கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்பெனி வந்து கம்பாரிசன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறையா கம்பெனி எல்லாமே பற்றி விசாரித்தேன். அதில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கிறதும் எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து எங்கள் ஏரியாவில் கிட்டத்தட்ட எங்கள் சிவகிரியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1500 வண்டி சேல் பண்ணியிருக்கிறதாக சொன்னாங்க. சரி, வாங்க போகலாம், பார்க்கலாம். சரி போலாமா மக்களே. அடுத்த கட்டமாக கலர் வந்து செலெக்ஷன் பண்ணுறோம். அதை பாருங்கள், இது வந்து ரெட் கலரு, இது வந்து ஒயிட் கலரு, சரிங்களா? ரெண்டு கலரு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்குது. இது வந்து பேசிக் மாடலுங்க. எனக்கு இது பார்த்திங்களா, இது வந்து பேசிக் மாடலு. இப்போது புதுசாக வந்திருக்குன்னு சொன்ன பார்த்திங்களா, அது வந்து இது நெக்ஸஸ்ன்னு சொல்லி வந்திருக்கல, அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஆப்ஷனு. அப்போவுக்கு டச் எல்லாம் தேவையில்லை, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிற அந்த பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மேக்னஸுங்க. நான் பேர் தெரியலன்னு சொன்ன பார்த்திங்களா, பேர் வந்து மேக்னஸ். இது ரெண்டு கலரு. அப்படியே உள்ளே வந்தோம் அப்புடின்னா இங்கே இருக்கு பாருங்க, இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலர். ஓகேங்களா, நான் வந்து இதை தான் சொல்லியிருக்கேன். இந்த கிரே கலர் இருக்கல, சாம்ப கலர், இதை தான் சொல்லியிருக்கிறேன். இது ப்ளூ கலரு, இது வந்து ஸ்கை ப்ளூலேயே லைட் கலர் மாதிரி. சரி ஓகேங்க, பார்க்கலாம். ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிரே கலர் இருக்குது பார்த்தீங்களா, சாம்ப கலரு, அந்த வண்டி தான். அது வந்து இப்போ ஃபிட்டிங் போகுது, வாங்க பார்க்கலாம். சரிங்களா, இங்கே வந்து ஃபிட்டிங்குமே வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்க போகிறதுக்கு புட்ரெஸ்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துருவோம் பண்ணாங்க. வாங்க ஃபிட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாங்க. இது வந்து ஷோரூமு, அதுக்கு அப்படி ஆப்போசிட் வந்து சர்வீஸ் சென்டரு. சர்வீஸ் சென்டர் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், ஈரோடு மாவட்டத்திலே கொஞ்சம் பெரிய சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வாங்க பார்க்கலாம் வாங்க. ஷோரூம்லேருந்து இப்போ நம்ம எங்கே வரோம் அப்படின்னா சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். உள்ளே போயிட்டு இதை பாருங்கள், மேலே இருக்கா, உள்ளே போயிட்டு அந்த நம்ம வண்டிக்கு ஃபிட்டிங்ஸ் போடுறோம். மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக ஃபிட்டிங்ஸ்க்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது வண்டி வந்து டிஸ்கின்னு சப்போஸ் இப்போ கீழே சாயுது, ஒரு ஸ்க்ராச் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றுமே வந்து இந்த ஒரு பாதுகாப்பாக வைப்பாங்கல்லங்க, அது பேர் என்ன எனக்கு தெரில, அது இப்போ மாட்டி விட்டு. இது பேட்டரிங்களாங்கண்ணா, பேட்டரி உள்ள, ஆ ஓகே ஓகே. இதை பாருங்க மக்கள்ஸ், அதான் பேட்டரி, சூப்பர். இது சிஸ்டம், இது பேட்டரிங்க, கேளுங்கண்ணா, அது பேட்டரி. இது வந்து கண்ட்ரோலருங்க, கண்ட்ரோலர், ஆ கன்வெர்ட்டர், கன்வெர்ட்டர், ஆ ஓகே ஓகே ஓகே. வாரண்டி பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து சரி, பேட்டரி மோட்டார், சரி, மோட்டார் ரீலியே வரது, மோட்டார் சரி, பேட்டரி மோட்டார், சார்ஜர் உள்ள இருக்கு, சரி, கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், சேஸ், இது எல்லாத்துக்குமே 3 வருஷம் ஃபுல் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி. ஓ, பேட்டரி மோட்டார் சார்ஜர், இது ஓ கண்ட்ரோலர் கன்வெர்ட்டர் எல்லாத்துக்குமே வாரண்டி 3 வருஷம். 3 வருஷங்களா, ஓகே ஓகே. சார்ஜருங்க, இது சார்ஜர், ஓகே ஓகே. சார்ஜருக்கு, பேட்டரிக்கு, கன்வெர்ட்டருக்கு, கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டருக்கு, இது எல்லாத்துக்குமே 3 வருஷம் வாரண்டி. ஓகே ஓகே ஓகே. அங்கே வந்து ஃபிட்டிங்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து அண்ணா வந்து சர்வீஸுக்கு கொண்டிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம பேருங்க குமாரசாமி. குமாரசாமி, எந்த ஊருங்க? ஊஞ்சக்காட்டு வளசு. ஊஞ்சக்காட்டு வளசு. இங்கே சிவகிரி பக்கத்தில், கந்தசாமி மலைக்கு பக்கத்துலங்களா? தாண்டாம்பாளையத்துக்கு பக்கம். தாண்டாம்பாளையத்து பக்கத்தால். ஆமாம். இப்போ இந்த வண்டி நீங்கள் எடுத்து, இப்போ நான் எடுத்து அதே மேக்னஸ் தான் எடுத்துருக்கீங்களா? ஆமாம், அதே தானே. ஆ, எடுத்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 1 வருஷம் 5 மாதம் ஆச்சுங்க. 1 வருஷம் 5 மாதம். எப்படி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு, எப்படி நீங்கள் விவசாயத்தை அவைக்கு யூஸ் பண்ணுறீங்களா? எப்படிங்க? விவசாயத்துக்கு மட்டும்தான் பண்ணுறோங்க. ஆ ஆமாம். நம்மளது தோட்டம் 30 ஏக்கர் இருக்குது. சரிங்க. அதுக்கு உரம் எங்கெங்கே கொடுவோ வேணுமோ எல்லாம் கொடுத்து போய்கிட்டு இருக்கோம். உரம்? ஆமாம். உரம்னா மூட்டை, ஒரு மூட்டை 50 கிலோ. 50 கிலோ, 4 மூட்டை வச்சு எனையோட 75, 275 கிலோமீட்டர் போ
275 கிலோ கொண்டு போகிறோம். கொண்டு போகிறீங்க? ஆமாம் ஆமாம். நீங்கள் 75 கிலோ? ஆமாம். 4 மூட்டைக்கு 4 4 4 5 20 200 ஆமாம். 275 கிலோ இழுக்குது? ஆமாம் இழுக்குது. காட்டுக்காளி நம்ம அடித்தளத்தில் இருக்குதுங்களா? தோட்டத்துக்கு தோட்டத்துக்குள்ளேயே அங்கங்கே வயல் வயலுக்கு கொண்டு போய் போடுறேன். ஆ ஆ மோட்டர் டெலிவரி பண்ணுறேன். ஒத்தடி பாதையும் கூட இருக்குது? ஆமாம் ஆமாம். சரி சரி சரி. நம்மளும் நம்மளும் அப்போ விவசாயம் தாங்க, அதுதான் அந்த கொஸ்டினை கேட்டேன். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்க. நான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறது அதுதான், விவசாயத்துக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது நமக்கு. நான் அதான் 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 மெயின் விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது. ஆமாம் ஆமாம். அதான் 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 பரவாயில்லைங்க. மக்களை அடுத்து பாருங்கள், இங்கே வந்து மாலையும் வந்து ரெடியாக வச்சுருக்கிறாங்க. வண்டி எடுத்த அப்படின்னா இங்கிட்டே மாலையும் போட்டு கொடுத்துட்றாங்க மக்கள். சூப்பர் சூப்பர். பழவே இந்த ஸ்கூட்டியில் ஓட்டி பழகிடலாமா? கஷ்டம் இதில், இது ஓட்டுறது கஷ்டம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஓட்டி தான் எலக்ட்ரிக் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். மக்கள் ஃபைனலாக நம்ம அது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியும் சிவகரையில் மேக்னஸ் ஸ்கூட்டி வாங்கியாச்சுங்க. ஈ ஸ்கூட்டி வாங்கியாச்சு. ஓகே, ஹாப்பி. ஓகேங்க மக்களே, கேடி ஏறி வந்துட்டார். ஏன்னா அது ஹெல்மெட்டுங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் அதை யோசிச்சேன், மறந்துட்டேன். மக்கள் ஹெல்மெட்டுமே கொடுத்துட்றாங்க. சூப்பர், பரவாயில்ல. இதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குறதுங்கண்ணா? ஓகே ஓகே, சூப்பர். ஸ்டார்டிங் பட்டன் அமுத்துங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். அப்புறம் கூட்டுட்டு லைட்டா மறுப்போம். லோடு வச்சிருக்கிறேங்க. இப்போ வந்து 30-35 வரைக்கும் வேகம் போகும். நீங்க குடிக்க தேவையில்லை. சரி சரி. பிரேக் குடிங்க, சென்சார் இருக்கு, ஆஃப் ஆயிருங்க. சரி சரி. பிரேக் குடிங்க, லைட்டா மறுப்போம், வண்டி போகும். சரி சரி. இதே போதுங்க, லோவிலே ஓட்டிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாருங்க. உள்ள போங்க. ஓட்டிட்டு பைக் ஓட்டுறாரு தானே, இருந்தாலும் கொஞ்சம் கருக்கு கருக்குன்னு இருக்குது மகளே. ரைட்டு, எப்படி இருந்துச்சுப்பா? அருமையா இருந்ததா? தவன் தவன் ஏறாரு அடுத்து. இவனுக்கு தவன பழிக்கிற கூட்டிட்டு போகணுமா? சூப்பர் தவனே, எப்படி இருக்குது? ஆறுனடி அடி, பாதாதா வண்டி மாதிரி அடி அடி அடி. இங்க பாருங்க, சாவி வந்து ஆன் பண்ணிட்டு இதை அழுத்தினா அப்படின்னா இங்கே வந்து இந்த பச்சை கலர் லைட் எரியும், ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி இது வந்து லோ பீமு, ஹை பீமு, அப்புறம் இது வந்து ஆரணு, அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அழுத்தி இதை இந்த பட்டன் அழுத்தி இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் போகும். இதை அழுத்தி பிடிச்சிக்கணும் சரிங்களா? அதுக்கடுத்து இது வந்து இண்டிகேட்டரு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அப்புறம் சென்டர் அழுத்திட்டு வேலை முடிஞ்சு. நார்மல் அவ்வளோதான் மக்கள்ஸ். அப்புறம் சார்ஜ் போடுறது பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மொபைல் வச்சுக்கலாங்க. மொபைல் இதில் யூஎஸ்பி கேபிள் இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம எனக்கு வேணும் மெயினாக. இங்கே பாருங்க, இதில் சார்ஜும் போட்டுக்கலாம் மக்கள்ஸ். இதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி இருக்குது, முடிஞ்சா. இதில் வந்து யூஎஸ்பி இருக்குல்லங்க, யூஎஸ்பி சருகி நம்மளுடைய மொபைலு உள்ளே வச்சுக்கலாம். வேறு கை எவ்வளோ உள்ள போகுது பார்த்திங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டிக்கு சார்ஜ் போடுறது, தெரியுதுங்களா? இதில் வந்து வண்டிக்கு சார்ஜ் போட்டுக்கிறது. ஓகே, முடிஞ்சு. ஆ ரைட், ஓகே. தவனே, ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? ம், போய் போது. பல்லவி, டேக் இட், என்ஜாய். ஓகே மக்கள்ஸ், சியர்ஸ். குடிக்கலாமா? ஒரு வண்டி வாங்கினதுக்கு ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன். ஓகேவா? ஹாப்பி மக்கள்ஸ். அடுத்தது ஹெல்மெட்டு, போக முடியலாமா?
ரைட். சிறப்பு போட்டு பார்த்தலாமா? ஹெல்மெட் போடுங்க மக்கள், சேஃப்டியா இருங்க ஓகேவா? பரவாயில்ல, ஓனர் நல்ல ஒரு பண்றாருப்பா, ஹெல்மெட் எல்லாம் கொடுக்குறாரு. ஏய் நல்லா இருக்கு குவாலிட்டி வந்து. இதெல்லாம் வந்து ஸ்பீடு எல்லாம் போகப்படாது. ஆ குவாலிட்டி வந்து ஓகே. நம்ம வந்து 2000-3000 போட்டு வாங்குற ஹெல்மெட் தான் நல்லா குவாலிட்டி இருக்கும். அது வேற, இது ஐஎஸ்ஐ எல்லாமே இருக்கு. ஓகே ஓரளவு போட்டீங்க மக்கள், இங்க வாருங்க ஜம்முன்னு இருக்குதுங்க. உண்மையாலுமே ஓட்டுறதுக்கு லைட் வெயிட்டு, நம்ம உள்ளூர்கால சுத்துறதுக்கு நிறைய பெட்ரோல் சேவ் பண்ணலாம் மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, சாயந்தரம் வந்து காலையிலேயே சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணாதாங்க டெய்லி வந்து பால் எடுத்துகிட்டு போவாருங்க. அப்புறம் நம்ம விவசாயம் இந்த விவசாய ஃபேமிலி தானே கிட்டத்தட்ட 25 வருஷமாக அண்ணன்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ணா வந்து இந்த ஆம்பையர் ஸ்கூட்டி இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம எடுத்து வந்தோம்ல அதே மேங்கா ஸ்கூட்டி, ரெண்டு ஸ்கூட்டி வச்சிருக்காரு, ஒன்று இந்த கலரு இன்னொன்று ரெட் கலர் வச்சிருக்காரு. அவங்க அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா நாங்கள் இதையெல்லாம் பார்த்தங்காடி தான் நாங்கள் அண்ணா ஓட்டிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் விசாரிச்சு தான் இந்த மேங்கா ஸ்கூட்டி நான் எடுத்தேன். வாங்க அண்ணாட்ட கேட்டு பார்க்கலாம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க வணக்கங்க அண்ணா. நம்ம பேருங்கண்ணா? எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதல்ல. வனநாதன். சரி சரிங்க. இப்போ நம்ம இந்த ஆம்பையர் ஸ்கூட்டி கிட்ட ஒரு வருஷம் யூஸ் பண்ணுவீங்களா? 2.5 வருஷம் ஆச்சு. சரிங்க. ஃபஸ்ட்டு வண்டி நான் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துட்டு வெயிட்டுக்கு கேரியலுக்கு எல்லாம் நானே செட் பண்ணி கட்டி லைனுக்கு போனேன். சரிங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. சரிங்க. ஒரு நாள் ஒன்றைக்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இருப்பேன். சரிங்க. எனக்கு அந்த பெட்ரோல் காசு அப்படியே மிச்சம். சரிங்க. ஆனால் எவ்வளவு வெயிட் போட்டப்பமும் கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு 100 லிட்டர் 90 லிட்டர்னு லோடு போட்டு வருவோம். அப்பவும் வந்து எனக்கு அந்த கிலோமீட்டர் வந்து குறையல, சரியாக தான் இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் செலவு இல்லை, அறவே இல்லை, அதுதான் உண்மை. சரிங்க. எதை துடைக்கிறதுக்காக 3 மாசத்துக்கு 1 6 மாசத்துக்கு 1 நானாக ஷோரூம் கொண்டு போவேன், அதை தவிர வேறு செலவெல்லாம் எதுவும் இல்லை. சரிங்கண்ணா. டியூப்லெஸ் டயராக இருக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் எக்ஸெல்ல போட்டு நடுவழியில் பஞ்சர் ஆகி ரொம்ப கஷ்டப்படுவோம். சரிங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இந்த 2.5 வருஷத்துல இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைனை நாங்கள் சமாளிக்கிறது ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸல்ல இருந்து அதே ஒரு சௌரியம் இந்த ஸ்கூட்டில வருதுங்களா? அதை விட சௌரியம் இருக்கு. அதுல என்னன்னா நாங்க இப்ப வந்து பெட்ரோல் விலை ஏறத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படுறது இல்ல. சரி. ஒரு நாள் அன்னைக்கு 500 ரூபாய் எங்களுக்கு கிட்டத்தட்ட மிச்சமாகுது. 2.5 வருஷமும் வந்து பிரச்சனை இல்லாமல் பேட்டரி வந்து எங்களை எந்த தொந்தரவும் கொடுக்கல, சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்க. ஸோ ஐ எம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, முழு திருப்தி. உங்களுக்கு 3 வருஷம் கேரண்டி வாரண்டி கொடுத்தாங்க? 3 வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க. அந்த இடையில இந்த ஏதாச்சும் சின்ன பொருள் போனால் அவங்க உடனே அப்போவே போட்டும் கொடுத்துட்டாங்க. போட்டும் கொடுத்துட்டு சர்வீஸ் வந்து நல்லாயிருக்கு. சரி சரி சரி. தெளிவாக இருக்குது. போன உடனே பால் வண்டிங்கிறதுனால உடனே கூட போட்டு சாயந்தரமே காலையில் உடனே சாயந்தரம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி சரி. சரிங்கண்ணா. உண்மையாகவே வந்து இந்த 2.5 வருஷத்தில் வந்து நான் எனக்கு பணம் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இந்த கம்பெனி தான் சேரும். இது விளம்பரத்துக்காக இல்லை, உண்மையாகவே உண்மையாகவே உண்மையாகவே. சரிங்கண்ணா. ஓகே ஓகே. 1 week later. ஓகேங்க மக்கள்ஸ், சார்ஜ் போட்டிருந்தோம், பேட்டரி ஸ்டேட்டஸ் பாருங்கள், 100% ஃபுல்லாகிடுச்சு. சரிங்களா. இதை பாருங்க, இதில் தான் வந்து நம்ம வந்து சார்ஜ் இது பண்ணிக்கணும். ஓகேங்களா. சிம்பிள் தாங்க, போட்டு விட்டு அப்படியே கழட்டிக்கிறது தான். ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கழட்டிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குன்னு இன்றைக்கி நம்ம ஓட்டி பார்த்துருவோம். அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா. முடிஞ்சு வண்டிக்கு நம்பர்லாம் வந்துருச்சுங்க. சரிங்களா. நம்பர் வந்து 3972. ஐயப்பா. வாங்க. ஓகே மக்கள்ஸ், ஆரம்பிக்கலாம். சரிங்களா. லைட்லாம் வந்து ஆஃபில் தான் வச்சுருங்க. லைட்டு போட்டு அப்புறம் சீக்கிரம் சார்ஜ் கொஞ்சம் லைட்டில் ஆஃபில் வச்சுட்டேன். வச்சுட்டு பாருங்கள், பேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து 100% இருக்குது. ஓடியோ பார்த்துக்குங்க 87. சரிங்களா. 87 நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. 87 ஆரம்பிக்கிறோம், வாங்க பார்ப்போம். சரிங்களா. அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோல் இருக்குது. நான் ஹையிலே போட்டு ஓட்டுறேன். அதான் லோல் ஓட்டினோம்னா கொஞ்சம் சேர்த்து கிடையின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஹையில் தான் போட்டு ஓட்டுறேன். ஏன்னா ஹையில் ஓட்டினா தான் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும். லோலில் 30 தான் போகும், அதனால ரொம்ப வந்து இதாக இருக்கும். சரிங்களா. 87 இருக்குது. அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கல, 10 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணிக்கல, 100% ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கேருந்து எங்கே வர அப்படின்னா மூலனூர் போகிறீங்க. இந்த மூலனூருக்கு 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்து 80 வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எத்தனை கிலோமீட்டர் இதில் கவனிச்சிக்கலாங்க. மொத்தத்தில் இந்த 100 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி அங்கே போய்ட்டு ரிட்டன் வந்துட்டுனாலும் கூட ஒரு 20% இருக்குதுன்னா இங்கே லோக்கல்லே சுற்றிக்கிட்டு கரெக்டாக சார்ஜ் கம்மியாகிற சமயத்துக்கு நம்ம வந்து கரெக்டாக வீட்டுக்கு வர மாதிரி வந்துக்கலாம். சரிங்களா. என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 90 கிலோமீட்டர் போயிருச்சு அப்படின்னா கெட்டி இந்த ஹையில் போட்டு 90 கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுவே நம்மளுக்கு போதுமானது தான். வாங்க இன்றைக்கி கணிச்சிடலாம். சரிங்களா. வாங்க ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஹையில் போட்டோம்னா கொஞ்சம் வெடுக்கு வெடுக்கு நிலக்கிற மாதிரி தாங்க இருக்கும். லோவில் போட்டோம்னா கரெக்டாக போகும், ஹையில் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மக்களே இந்த வாருங்க, 87 ஆரம்பித்தோம், இப்போ 98, கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். சார்ஜ் வந்து 88 போயிடுது. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் மக்கள். சரிங்களா, இப்போ நம்ம முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து உங்களை வந்து வெள்ளவாயில் பஸ் ஸ்டாண்டில் சந்திக்கிறேன். ஓகேவா? 15 minutes later அடுத்து பாருங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெள்ளவாயில் வந்துட்டேங்க. அப்படியே இங்கே வாருங்க, 110. சரிங்களா, அப்போனா 87னா 23 கிலோமீட்டருங்களா? கரெக்டு மக்கள்ஸ், 23 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 72 பாயிண்ட் இருக்குது. சரிங்களா, கரெக்டாக நம்ம வீட்டில் வந்து 23 கிலோமீட்டர் வந்திருக்கோம், வெள்ளவாயில் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் மோல்நூருக்கு வந்து இங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். 20 minutes later மக்கள்ஸ், சார்ஜ் வந்து 50 வந்துருச்சுங்க. 129 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் போகணும், மோல்நூர் வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு, ஃபைனலாக ரீச்சுடு மோல்நூர் வந்தாச்சு. ஆனால் பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வரும் ஈரோட்டுக்கு 69 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்களா, தாராபுரத்துக்கு 23 கிலோமீட்ரு. சரிங்களா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மீட்ரை பாருங்கள், கரெக்டாக 130. 87 ஆரம்பித்தோம், அப்போ 30, அதில் ஒரு 43 கிலோமீட்டர் வந்திருக்குங்க. 40 கிலோமீட்டர் கூகுள் மாதாச்சு காமிச்சது, 43 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 49% சார்ஜ் வந்துருச்சு கிட்டத்தட்ட. ஓகே மக்கள், ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போக முடியும் நினைக்கிறேன், அதுக்கு மேலே வரங்கி ஓட்ட முடியாது. சரி வாங்க, வண்டி திருப்பலாம் வாங்க பார்க்கலாம். 1 hour later ஆஹா மக்கள்ஸ், கரெக்டாக 10% தான் இருக்குது. 163, 87 எடுத்தோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, மக்களே முத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இங்கிருந்து வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல, பயமாக இருக்குதுங்க. சரி பார்க்கலாம், இதுவாக ஃபுல்லாக வேறு ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி வாங்க, வந்தால் பார்த்து போனால் பார்த்து பார்த்துடலாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க வாங்க. ஒரு 2 kilometers தள்ளவான மக்கள். சரி வைட்டு மக்களே, கரெக்டாக 171. சரிங்களா, 171 தான் வாருங்க, 171. அப்போ 71, அதில் ஒரு 84 கிலோமீட்டருங்க. 84 கிலோமீட்டர் கிடைக்குது இந்த ஆம்பையர் மேக்னஸ் ஸ்கூட்டி. சரிங்களா, ஒன்றுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே வந்து முறுக்கு நாள் லோவில் போட்டாலுமே முறுக்கு நாளுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அவ்வளோதான், சரி ரைட்டு ஸ்கீயாக பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க மக்கள்ஸ். 171, 87 எடுத்தோம், 171 அவ்வளோதான், ஃபுல் சார்ஜ் ட்ரை ஆயிடுச்சு மக்கள்ஸ். இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, 2-wheeler தள்ளுற மாதிரி ஈஸியாக இல்லைங்க. ஸ்கூட்டி ரொம்ப வெயிட் கம்மி தான், ஆனால் டயர்லேயே வந்து மோட்டர் அட்டாச் ஆகிருக்குறங்காட்டி தள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 kilometers போகணும். ஐயோ கடவுளே, முடியல மக்கள்ஸ், டஃப்பாக இருக்குது. பிடிச்ச மாதிரி இருக்குது, அப்படியே டயரில் பிரேக் பிடிச்சி தள்ளி எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க மக்களே, ஆண்டவ முனையத்தில் எங்கள் ஊரில் மாம்ஸ் ஒருத்தர் வந்து டோ பண்ணி விட்டார். கொஞ்சம் வீடு வரைக்கும் அந்த மாதிரி டோ பண்ணி விட்டார். அப்புறம் மாமா போது, மாமா இதுக்கு மேலே இறக்கணும்னு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் பரவாயில்ல மக்கள்ஸ், மக்கள்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து போட்டு ஓட்டினது ஹையில் போட்டு ஓட்டணும். கண்டிப்பாக லோவில் போட்டு ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்துருக்கலாம், எப்போ வந்துருக்கலாம், மத்தியானம் வந்துருக்கலாம். ஏன்னா 30 தான் கிடைக்கும் லோவில். சரிங்களா, ஹையில் தான் 60 கிடைக்கும். மற்றதெல்லாம் வாங்க, வீட்டில் போய் பேசலாம் வாங்க. ஹலோ, வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே மக்கள்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே மொதல் வேலை, அதாவது டக்குன்னு வந்து சார்ஜ் வரக்கூடாது, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக உருட்டிட்டு வந்துட்டேன். அதனால் வந்து ஹீட்டெலாம் இறங்கியிருக்கு, பேட்டரி ஹீட் இறங்கியிருக்கோம். சார்ஜ் போட்டேன், 25%க்கானது ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, இது இப்போ தான் ஆன் பண்ணி பார்த்தேன். அதாவது 1 இருக்குது, 171 ஆஃப் ஆகிடுது. சரிங்களா, ரைட். சரி ஓகே மக்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 87 வந்து எடுத்தோமா. சரிங்களா, 87, அப்போ அதில் வந்து 13 கிலோமீட்டர், 97, அதில் ஒரு 13 கிலோமீட்டர். 171னா இது ஒரு 84 கிலோமீட்டருங்க. சரிங்களா, 84 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கு, அதை ஹையில் போட்டு ஓட்டி. சரிங்களா, வேகத்தில் போட்டு ஓட்டி, லோவில் போட்டு ஓட்டினா அதை சொன்னே வர முடியாது. அது புதுசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 84 கிடைக்குது. இன்னும் ஓட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு உயர்ல இருந்தால் 60 கிலோமீட்டர் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஹையில் போட்டு ஓட்டணும் அப்படின்னா.
அதாவது ஓகே, அதாவது எதுக்கு ஓகே அப்படின்னா, வேம்பயர் மேக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் சுற்றிக்கிறதுக்கு இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் ஒரு 25 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக போயிட்டு சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டு அவன் நம்பிக்கையாக போயிட்டு வரலாம். அப்புறம் லோக்கலில் போகிறது வரது ஓட்டுறது எல்லாமே வந்து போயிட்டு வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம் மக்கள்ஸ். ஓரளவுக்கு நமக்கு வந்து மிச்சமாக பெட்ரோல் செலவு மிச்சமாகும். லாங்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் ஆகாது. ஓகே, நாங்கள் ஒன்றும் லாங் ஓட்ட போகிற கிடையாது, வச்சு லோக்கல் ஓட்டுறதுக்காக அப்பாவுக்காக தான் எடுத்தது. வேறு ஸ்கூட்டி எடுத்துக்கலாம், அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அப்பாவுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான். இது லோக்கலில் சர்வீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டருமே ஷோரூமு சர்வீஸ் சென்டர் எல்லாமே வந்து போய் சிவகரிலே எங்கள் ஊர்லேயே இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பேர் சிவகரி சரிங்களா, எங்கள் ஊர்லேயே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பயர் மேக்னஸ் எடுத்தது காரணமே. ஓகே, நான் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகலை, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் எனக்கு வந்திருக்குது ஃபைனலாக சரிங்களா. ஸ்கூட்டி இடத்துலேருந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் தெளிவாக வீடியோ போட்டாச்சு மக்களே. ஓகேங்களா, சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பயிற்சி வந்துக்கிறேன். நல்ல வரையும் உங்களும் இருந்தது உங்கள் கேஸ் நடப்பா செய்யும் நன்றி. பரவாயில்ல, கடைசி நேரத்துலேருந்து ஒருத்தர் வந்து தள்ளி விட்டார், எவ்வளோ பரவாயில்ல, தோப் பண்ணிட்டு வந்தோமுங்க மக்கள்ஸ். அடுத்தது இன்னும் ஒன்றே ஒன்று, கிட்டத்தட்ட சார்ஜ் போட்டு இப்போ தான் எடிட்டிங் முடித்தேன். எடிட்டிங் முடிச்சு எடிட் அதான் வந்தவுடனே சார்ஜ் போட்டுட்டேன்ல, இப்போ எடிட்டிங் முடிச்சிட்டேன். எடிட்டிங் முடிக்கிறனா இதையும் சேர்த்து போட போகிறேன். 36% ஏறி இருக்குது. 3.5 மணி நேரம் ஆச்சு, 9:45 போட்டது. இப்போ வந்து மணி வந்து 1:15 ஆகுதுங்க. 3.5 மணி நேரம் ஆச்சு, ஏன்னா ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணங்காட்டி சார்ஜ் ஏறதுக்கு லேட் ஆகுது. இதே நம்ம வந்து ஒரு 15% 20% இருக்கும்போது சார்ஜ் போட்டால் சீக்கிரம் ஏறுது. ஃபுல்லாக ட்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா சார்ஜ் ஏறுறதுக்கு லேட் ஆகுது, ஆனால் ஏறிடும் எப்படியும் ஒரு 5-6 மணி நேரத்தில் ஃபுல்லாக ஏறும்னு நினைக்கிறேன். ஏறட்டும்,